ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஊருக்கு போனால் நம்ம புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊரை சுற்றி பார்க்குறது, விளாட்றது, ஏதாவது பொருள் வாங்கி இது பண்ணுறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, அத்தை பசங்க மாமா பசங்களை போய் சீண்டி பார்க்குறது, அந்த மாதிரியே ஜாலியாக போகணும். ஆனால் எங்களை மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை, எங்கேருந்து தான் ஓடி வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. பார்த்தீங்களா, தேன் கூடு கட்டியிருக்கு. போன வருஷம் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மைனா கூடு கட்டியிருந்ததுங்க. இந்த வருஷம் என்னடான்னா தேன் கூடு கட்டியிருந்ததுங்க வீட்டுக்குள்ளே. அது எப்படியுமே தெரில, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் இருந்துச்சு வீடு. ஆனால் எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல இந்த தேனி. ஆனால் அதையும் ஒழிச்சு கட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ பெரிய வேலை. அதை தீ மூட்டி அதை துரத்தி விட்டுட்டு அப்புறமா வீட்டை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா குளிச்சுட்டு போய் சாப்பிட்டு வந்து உட்காந்து, அம்மா அம்மா ஏண்டா இப்படி கடவுளே எங்களை மட்டும் செதுக்கி வைக்கிற. ஆனால் ஒன்று, எல்லோரும் விடவே மாட்டாங்க. ஒன்று கிடைச்சாலும் நான் விட மாட்டோம்ல, அந்த மாதிரி தான் நாங்களும் விடலை. அதை டேஸ்ட் பண்ணி தானே ஆகணும். தேனி தேன் கஷ்டப்பட்டு சேர்த்து சேர்த்து வைக்கிது. அப்போ அந்த தேன் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை, அதனால தான் நாங்களே சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு, கொஞ்சம்தான் கிடச்சிது ஆனால் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, போன வருஷம் இதே மாதிரி தான், இதே வீட்டில் தான் மைனா கூடு கட்டியிருந்தது, இந்த வருஷம் தேனி கூடு கட்டியிருக்கிறது. இது நல்லதா கெட்டதா, பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா இல்லை நெகட்டிவாக எடுத்துக்கலாமா, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுறீங்களா ப்ளீஸ், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.